Dear students, I welcome you all to our Astron Max class. In this session, we are going to look exercise 1.2, question number 9. So question number 9 என்ன கொடுத்துருக்காங்கனா simplification. ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லா ஆப்ரேஷன் அடிஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளை கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த ப்ராக்கெட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டட் ப்ராக்கெட் இன்சைடில் உள்ள ப்ராக்கெட் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, அடுத்து இந்த இடத்துல ரவுண்டட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் அதான் எழுதியிருக்காங்க, ரிமூவ் ரவுண்ட் ப்ராக்கெட். ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 11/8. ஓகேவா? ஸோ அந்த 11/8 அப்படி எழுதுங்க. ஸோ இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு. ஸோ இன்ட் அப்படி எழுதிடுறோம். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு -6/33 இந்த ப்ராக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ என்ன எழுதுறோம்னா -6/33 அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு என்ன வேல்யூ இருக்குது, 1/3 அப்படி எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன், ஓப்பன் இந்த ப்ராக்கெட் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 3/5 அப்படி எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல டிவைட் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராக்கெட் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிவைட் சிம்பிளை இப்போ நம்ம மல்டிப்ளைட் சிம்பிளாக மாற்றணும்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த இடத்துல இன்ட் ஆகிடும். ஸோ இந்த 20 வந்து மேலே வந்துடும், 9 கீழே வந்துடும். சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதுங்க, 4/7 இன்ட்டு -7/5 அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, ப்ராடக்ட் ஃபார்ம். சரியா? இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. அடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டும் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. சரியா? இப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாமே ப்ராக்கெட்குள்ளே உள்ள வேலையை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ கீழே இங்கே என்ன இருக்குது, இங்கே மேலே 11/8 இருக்குது, இங்கே 30, இங்கே என்ன இருக்குன்னா -6/33, இங்கே 11/33 இது ரெண்டு நம்ம ரெடியூஸ் பண்ணியும் ரெடியூஸ் பண்ண முடியும். 11 டேபிளில் மேலே 1 டைம், ஸோ இங்கே 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 டைம். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது, 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 டைம். ஸோ அதே 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 டைம்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே 3/5 இருக்குது, இங்கே 20/9 இருக்குது. ஸோ அந்த 3/9 இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ 3 டேபிளில் 1 டைம், அதே 3 டேபிளுங்க 3 டைம். அடுத்து இந்த 20/5 இருக்குது, ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது கீழே 1 டைம், ஸோ இங்கே மேலே 4 டைம். ஓகேவா? அடுத்து இந்த ப்ராக்கெட் உள்ளே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே 4/7 இருக்குது, இங்கே 7/5 இருக்குது. ஸோ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ கேன்சல் ஆன பிறகு இப்போ அந்த லெஃப்ட் அவுட் நம்பர் என்ன இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணி போடுறோம். ஸோ இங்கே மேலே பாருங்கள் 1. ஓகேவா? அவ்வளோதான், இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. ஓகேவா? மைனஸ் இருக்கிறனால நமக்கு -1 போட்டுக்கிறோம். ஸோ -1/4. ஸோ இங்கே பார்த்திங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ -1/4. ஓகே, ப்ளஸ் அடுத்து இந்த 1/3. ஸோ இதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே 4 இருக்கும். சரியா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 இருக்குது. ஸோ அதனால் 4/3. ஸோ இங்கே ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ 4/3 அப்படின்னு வந்துடுது. அடுத்து நம்ம அந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சரி, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே மைனஸ் சைன் இருக்கும். ஸோ மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக இதை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7/7 கேன்சல் ஆகும், இங்கே 4/5 மட்டும். சரியா? 4/5 இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் -4/5 வரும். ஸோ 4 × -7. ஸோ இந்த இடத்துல இப்போ 7/7 கேன்சல் ஆனாலும் இந்த இடத்துல -1 இருக்கும் இல்லையா? ஸோ -1 × 4 -4 இருக்கும், -4/5. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். சரியா? இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, -1/4. செகண்ட், இப்போ இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். சரி, இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா நம்ம நியூமினேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டர் 3 எடுத்துக்கிறோம், நியூமினேட்டரில் 1 and 4 இருக்குது. ஸோ 1+4 5. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே போட்டுக்கிறோம், -4/5. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் ப்ராசஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது அந்த அதோட டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறோம். டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 4, 3, 5. ஸோ அந்த 4, 3, 5 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 60 கிடைக்குது. ஓகேவா? இப்போது ஒவ்வொரு ரேஷனல் நம்பராக எடுத்து டினாமினேட்டரில் 60 கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த இடத்துல 4
4 kuda edha multiply panna namak 60 kadaikum appdi pathina 15 adhe number 60 seriya 4 kuda nama 15 multiply panna 60 kadaikum so andha 60 nama common ah inga pottom adutha indha edathila mele enna pannu appdina andha 15 ala multiply pannum adanal ipo minus 1 into 15 minus 15 adutha inga enna irukku 3 irukku so 3 kuda endha number multiply panna namak 60 kadaikum appdi pathina 3 kuda 20 ah multiply panna namak 60 kadaikum seriya அப்படிங்கும் போது நியூமரேட்டர் நம்ம 20 ஆல மல்டிபிள் பண்ணோம் நியூமரேட்டர் 5 இன்டூ 20 நம்ம கிடைக்கிற ஆன்சர் பிளஸ் 100 அடுத்து இங்கே 5 இருக்குது 5 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் 5 கூட 12 எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு 60 கிடைக்கும் அதனால நியூமரேட்டர்லையும் 12 மல்டிபிள் பண்ணோம் இப்போது இங்கே மைனஸ் 4 இருக்கிறதுனால மைனஸ் 4 இன்டூ 12 மைனஸ் 48 இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இந்த ஸ்டெப்பில் மைனஸ் 15 பிளஸ் 100 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஸோ பிளஸ் 48 டிவைட் பை ஹோல் டிவைட் பை 60 அப்படின்ட்டு இருக்கும் இப்போது என்ன பண்ணுன்னா அந்த பிளஸ் நம்பர் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அடுத்து அந்த மைனஸ் நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும் இப்போ ப்ளஸ் நம்பர் இங்கே என்ன இருக்குது 100 இருக்குது 48 இருக்குது 100 பிளஸ் 48 சாரியா 148 வருமா ஸோ 148 மைனஸ் 15 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 133 டிவைட் பை 60 தட்ஸ் ஆல் ஸோ இதே போல் சப்டிவிஷன் 2 இருக்குது இதே சிம்பிளிஃபிகேஷன் தான் அதை நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணணும்